Very good afternoon, everybody. On behalf of the SIMS Hospital and our chairman, Mr. Ravi Bachchamattu, and his entire team, I would like to invite all the virtual computerized planning for the complex ameloblastoma, which is more than 1 kg, and our by the institute director, Professor Dr. Sridhar and Dr. Krishnamurthy and his team has performed a wonderful job in this patient, and they have reconstructed completely and made functional. Therefore, we would like to invite our director to explain in detail patients who are suffering from this disorder. Thank you. And my dear colleagues and dear friends from the media, Manapravalama Tamil English, ஒரு டியூமர் இருந்தது ஜால. காமனா நார்மலா டியூமர் எல்லாம் ஜா டியூமர் வருது ரொம்ப ரொம்ப. செகண்ட் திங், அவங்க ஊர்ல இதுக்கான ஃபெசிலிட்டி எதுவுமே இருக்கல. அதனால அந்த கவர்மெண்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பேஷண்ட ரெஃபர் பண்ணாங்க. வாயை திறந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இருக்குது, கீழ்ப்பல் இருந்த 2-3 கூட ஆடிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணினாக்கா நத்திங் பட் டியூமர். வழக்கம் டியூமர் ஒரு போர்ஷனில் இருக்கும், அதை வெட்டி எடுத்துட்டு அது வரைக்கும் எக்ஸப்ட் ஜாயிண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ஹோல் ஜாய்ஸ் இன்வால்வ் த டியூமர். ஆனால் இந்த மாதிரி டோட்டல் இன்வால்மெண்ட் ஆஃப் த டோட்டல் ஜாங்கிறது இட் இஸ் ரொம்ப ரேர். இதை திருப்பி அவருக்கு ஒரு ஜா கொடுக்கறதுன்றது இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப். அவருக்கு ரொம்ப நாள் ஹி வாஸ் அனேபிள் டு ஈட் வெல், ஸ்பீக், எந்த விதமான இதுவும் செய்ய முடியல. அது போகிற குறைக்கு அவர் வெளியில் வந்து போகிறதுக்கே அவர் அவமானப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெண்டு எலும்பு இருக்கிறது, அதில் வெளிப்புறம் இருக்கிற அந்த ஃபிபுலாவை நம்ம எடுக்கலாம். எடுத்தால் ஒன்றும் தவறு இல்லை, ஏன்னா கால் நடக்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான உபாதையும் வராது. அதை வந்து அதனுடைய ரத்த குழாயோடு சேர்த்து, நாளங்களோடு சேர்த்து ஜால வச்சு அதுக்கு ஒரு ஷேப்பை கொடுத்து அந்த புதிய இடத்துல ஜாலை நெக்கில் கொண்டு வந்து அந்த இரத்த குழாயை இணைத்து அந்த ஜாவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அதுதான் ஒரு வழக்கம். யூஸ்வலாக எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், அதனால ஒரு பீஸு ரெண்டு பீஸு போட்டு அதை சரி பண்ண முடியும். அந்த வளைவு கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 4 பீஸாவது போட வேண்டி வரும். நீங்கள் என்ன தான் கையில் அட்ஜஸ்ட் பண்ணினாலும் அந்த ஷேப்பு வருதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது நீளமான போன், ஆனால் இந்த ஜா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை வளைஞ்சிருக்கிற ஒரு 3வது மேலே வந்து பல்ல வைக்க வேண்டி வரும். அதுக்கு பதிலாக இவருக்கு வெளிநாட்டிலேருந்து வராரு, அவருக்கு விசாவும் கொஞ்ச நாள் தான், பணமும் செலவாக இங்கே இருந்தாங்கன்னான்றதுனால எல்லாவற்றையுமே ஒரே ஸ்டேஜில் நாங்கள் முடிச்சிருக்கோம். இதை ஒரே ஸ்டேஜில் முடிக்கணும்னா இது கற்பனையில் ஓடுறது இல்லை விஷயம், நேச்சுரலி அதே மாதிரி ஷேப் வரணும் அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கணும். அது அதுக்கு என்ன பண்ணுறோம்னா நாங்கள் கம்ப்யூட்டரில் இதை ரியல் டைம், வாட் யூ கால் இட் அஸ் பண்ணுறது. அதுக்கு முதல்ல கம்ப்யூட்டரில் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ நீளம் வேணும்னு வேலை பண்ணினா டியூமரோடு இருக்கிற ஜா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே போயிடுச்சு ஆல்மோஸ்ட். இல்லை அந்த போய் இவ்வளவுதான் எங்களுக்கு இடம் இருக்கு, இதை அப்படி வச்சுட்டு அதே லெவலில் இதை கட் பண்ணுவோம். ஸோ தட் எக்ஸாக்டாக எந்த இடத்துல கட் பண்ணமோ அதை அப்படி காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தோன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு நாங்கள் ஒரு 8 மணி நேரம் பண்ணுவோம் சர்ஜரி. அனஸ்தீசியா ஒரு 1 மணி நேரம் எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 9 மணி நேரத்துக்கு இந்த சர்ஜரி நடக்கும். காத்தால ஆரம்பிப்போம், யூஸ்வலாக நாங்கள் ஈவினிங் இல்லை ஏர்லி நைட் முடிப்போம். முடிச்சுட்டு இந்த சிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டே, 3வது வெளிநாட்டிலேருந்து வந்த பேஷண்ட், ஜாயிண்ட் டைரக்டர் சந்த் கிருஷ்ணமூர்த்தி, என்னுடைய டீம் மெம்பர்ஸ், First of all, I wanted to introduce myself. My name is Machado Issa Mohammed. I'm an attendant
to the patient of Omar Muhammad Omar. He's a patient from Zanzibar. He was suffered for that tumor for about more than 13 years. He is okay after surgery. So, we are here for that treatment, but now I think the treatment is over, so we are waiting for the doctor to give us a discharge.